கழுவியும் கொட்டுறாங்க நம்ம போராடிட்டு இருக்கிறோமோ தூய்மைப்படுத்தணும்னு இலங்கை யாழ்ப்பாணத்துல இந்திய குப்பையை கொண்டாந்து கொட்டாதுன்னு போராடிட்டு இருக்கா. இதையெல்லாம் பேசின அரசியல், இது உலக அரசியல், நமக்கு தேவையில்லை, நமக்கு புரியாதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் கட்டாயம் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு தேவை. ஏன்னா 108 ஆம்புலன்ஸ் சேவைய ஜிவிகே இஎம்ஆர் நிர்வாகம் 14 மாநிலங்கள்ல நடத்துது. அதுல சிறப்பான சேவையை தமிழ்நாட்டுல, இந்தியாவிலே தமிழ்நாட்டுலதான் நம்பர் ஒன் கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு உழைத்துக் கொண்டிருப்பது நாம் தொழிலாளர்களாகிய நாம. இதற்கான பலனை யார் அறிவிக்கிறா? ஒடிசாவிலயும் அசாமிலயும் போட்டை வெடிகுண்டு வச்சா ஆம்புலன்ஸ்ல போலீஸ்காரங்களை குடிக்க போறாங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வெடிகுண்டு வச்சு தகர்த்தா எல்லா வேலையும் பண்ணா. இங்க இந்தியாவில தேர்தல் சமயத்துல பணம் கிடைக்கிறதுக்கு 108 ஆம்புலன்ஸ் பயன்படுத்துறாங்கன்னா வைகோ போன்ற இயக்கத்தை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்குதான் 108 சொல்றாங்களே தவிர சேவையில குறைந்து ஒருத்தராளி சொல்ல முடியாது, சொல்லவும் முடியல. சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு பலனா ஜீவிக்கையமான நிர்வாகம் என்ன பண்ணிருக்குன்னா, உலகம் முழுக்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், சீனாவுக்கு அடுத்தது அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடு இந்தியா, மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் குறைந்த செலவில் ஆம்புலன்ஸ் சேவையை சரியா உலக சுகாதார நிறுவனம் எதிர்பார்த்து தரவரிசையில பட்டியலில் நம்பர் ஒன் கொடுக்கிற அளவுக்கு சரியா பண்ண முடியுது அப்படின்னா இவங்கிட்ட ஆம்புலன்ஸ் சேவையை ஒப்படைக்கலாம் அப்படின்னு இலங்கை, ஸ்ரீலங்கா, சின்ன சின்ன நாடுகள் எல்லாத்துலயுமே ஆம்புலன்ஸ் சர்வீஸ், மருத்துவ கோடியில் சொல்ற மருத்துவ உதவிகள், மருத்துவ ஆலோசனைகள், இந்த மாதிரியான சர்வீஸை பூரா எங்கிட்ட கொடுத்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கான கன்று, கோடிக்கணக்கில் கன்று லாபம் அவனுக்கு. நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா நமக்கு இந்த கம்யூனிஸ்ட் அரசியல் வேண்டாம், காங்கிரஸ் அரசியல் வேண்டாம், பிஜேபி அரசியல் வேண்டாம்னு தோணும். கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கக்கூடிய சிஐடியு தொழிற்சங்கம் நடத்தக்கூடிய ராஜஸ்தான், கேரளா, கர்நாடகா எல்லா இடங்கள்லையுமே ஜிவிகே இஎம்ஆர் ஒன்றும் பண்ணல, ஒன்றுமே பண்ண முடியல. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல டெண்டர் கொடுத்தா, பிஜேபி ஆட்சி காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த சட்டமத்தையும் கடைபிடிக்க வேணாம்னு சொல்லிட்டான். ஆக இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அமைப்புகள் எதுவுமே மக்கள் நலன்ல 1% கூட அக்கறை இல்லை. மக்கள் நலன்னா நமக்கு அரிசி பருப்பு விலை ஏறக்கூடாது, விலைவாசி குறையணும், வாழ்வாதாரம் சீரா இருக்கணும், அது மட்டும்தான் மக்கள் நலன் நினைச்சிட்டு இருக்கோம். மக்கள் தொகையில 94% தொழிலாளர்கள் தான் இருக்கும். எல்லாருமே வேலை செஞ்சு உழைக்கிறோம், எல்லாமே வேலைக்கு போறோம், ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போறேன். ஒரு தொழிலாளியோட நலனும் தொழிலாளியோட உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டதுன்னா, பராமரிக்கப்பட்டதுன்னா அந்த நாட்டோட மக்களோட நலன் பராமரிக்கப்படும். இங்க 8 மணி நேரம் வேலை இல்லை, 12 மணி நேரம் வேலை, சம்பளம் அந்த 12 மணி நேரத்துக்கான சம்பளம் இல்ல. பிச்சை எடுக்க விடுறா, 100 ரூபாய் வாங்கி ஒட்டன்கிட்ட வாங்கி கண்டுக்க மாட்டேன். இன்னைக்கு 100 ரூபாய் வாங்கி ஒரு நாளைக்கு 200-300 ரூபாயோட வீட்டுக்கு போனா ஒரு சுகமாகவும் ஒரு சரியான அணுகுமுறையாகவும் தான் இருக்கும். ஆனா இந்த 100 ரூபாய் தேவை கூடுறப்ப நாளைக்கு நோயாளியோட கழுத்தில் இருக்கிற செயினா இருக்கு தோணும். நம்ம எல்லாம் குற்றவாளியா மாறுவோம். அந்த சூழல இந்த ஒழுத்து போன உருவாக்குற அரசு அமைப்பும் இந்த தனியார் நிறுவனங்களும் உருவாக்குது. ஜிவிகே இஎம்ஆர் நிர்வாகம் மிக வேகமாக உருவாக்கிட்டு இருக்கான். நமக்கு மேலோட்டமா பார்த்தா 112 தொழிலாளர்கள் பணிநீக்கம் பண்ணிட்டாங்க, அதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். அவன் ஜெர்னலிஸ்ட் மன்றம் எதுக்காக, அவன் மேல பயம் வரணுங்கிறதுக்காக, சேவையை சரியா நடத்தணுங்கிறதுக்காக இல்ல. சேவையை சரியா நடத்தணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா திருவண்ணாமலையில குடிச்சிட்டு லொகேஷன்ல கை வறுத்து தின்னுன்னா ஜெர்னலிஸ்ட் பண்ணிருந்தா, ஸ்பாட் ஜெர்னலிஸ்ட் பண்ணிருக்கிறவன், சந்தா பணம் வசூல் பண்ண ருக்கு வெங்கட்ட சஸ்பெண்ட் பண்ண அயோக்கப்பைய, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறவன சஸ்பெண்ட் பண்ணல, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கூட்டி போறேன்னு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல ஏற்கனவே பார்த்த லொகேஷனை விட பக்கமான லொகேஷன் தான் அவனுக்கு கூட்டி கொடுத்துருக்கான். ஆக ஜிவிகே இஎம்ஆர் நிர்வாகம் திட்டமிட்டு இந்த சேவையை சீர்குலைக்கிறான். இதை நம்ம நோட்டீஸ் எட்டாம் தேதியான நோட்டீஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சேவையை சீர்குலைக்கிறது வெறுமனே 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் 4300 பேருக்கு மட்டும் அடங்கிடல. 108 ஆம்புலன்ஸ் சேவையை ஜிவிகே இஎம்ஆர் நிர்வாகம் ஒப்பந்த அடிப்படையில சரியா நடத்துறப்ப ஒட்டுமொத்த அரசு பணியை ஏன் அந்த மாதிரி கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். மருத்துவத்துறை மொத்த மருத்துவத்துறையிலையும் கான்ட்ராக்ட், நமக்காக நிரந்தர பணியாளர்கள் சொல்லி 1-5 வருஷம் 8 வருஷம் ஒருவரை வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு மேல வர தொழிலாளிக்கு
பதினோரு மாசம் வேலை பதினஞ்சாயிரம் சம்பளம். அட்னன்ஸ் கிடையாது, இயல்பியல் கிடையாது, இஎஸ்எம்பிஎம் குடிக்க மாட்டா, எதுவுமே கிடையாது. பதினோரு மாசம் வேலை முடிச்சுட்டு போயிட்டாரு. ஊழல ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவன் ஊழல ஒழிக்க ஒழிச்சதுல ஆட்சியை பிடிச்சவன், ஊழல ஒழிக்கிறதா கட்சி ஆரம்பிச்சவன், ஊழல ஒழிக்கிறதா கட்சி ஆரம்பிக்க போறவன், எல்லா அயோக்கிய பயிலும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க 100 ரூபாய்க்கு கையெழுத்து போடுற விஓல இருந்துதான் ஊழல் ஆரம்பிக்குது. விஓவா இருக்கிறவன் 100 ரூபாய் வாங்குறான், ஆர்ஐயா இருக்கிறவன் 200 ரூபாய் வாங்குறான், தாசில்தாரா இருக்கிறவன் 1000 ரூபாய் வாங்குறான். விஓ பட்டா சித்தா அடங்களுக்கு தான் கையெழுத்து போடுறான், ஆர்ஐயா அளவுக்கு கையெழுத்து போடுறான், தாசில்தார் நிலத்தை மாத்திரையே கையெழுத்து போடுறான், கலெக்டர் கன்றாவி எல்லாத்துக்குமே கையெழுத்து போடுது. இந்த அமைப்புகளை எப்படி ஊழல ஒழிப்பீங்க? எதை வந்து எப்படி ஊழல ஒழிக்க முடியும்? எதை அரசியல்வாதியாவரா? பிஓ ரிட்டையர் ஆனவன், ஆசிரியர் ரிட்டையர் ஆனவன், தாசில்தாரா ரிட்டையர் ஆனவன், கலெக்டரா இருக்கிறவன், இவெல்லாம் தான் கட்சி ஆரம்பிக்கிறான், இவெல்லாம் தான் கட்சி ஆரம்பிக்க போறான், இவெல்லாம் தான் அரசியல்வாதியா மாறுறான். இந்த அயோக்கிய பையன் எல்லாமே ஊழல தான் சம்பாதித்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு, ஏன்னா தொழில் ஆரம்பிச்சா வரி கட்ட வேண்டி இருக்கு. வட்டிலி விட்டாலோ வேற எந்த எது பண்ண எப்படி போனாலும் அந்த பணத்துக்கு பாதுகாப்பு இல்ல. அரசியல்வாதி ஆனா மட்டும்தான் பணத்தை பாதுகாக்க முடியுது. அப்ப எல்லா அயோக்கிய பயிலும் அரசியல்வாதியா மாறுறா? எவன் ஊழல் ஒழிக்க போறீங்க? ஊழல் ஊழல் ஊழல். தோழர் வந்து கவிதை வாசிச்சாரு, எல்லாத்திலும் ஊழல் ஊழல். பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே ஊழலா இருக்கிறப்ப இந்த ஊழல் அம்பலப்படுத்தி என்ன கர்மம் ஆக போறீங்க? ஒரு ஆணையும் கொடுக்க போறதில்ல, ஒன்னும் ஆக போறதில்ல, ஒருத்தரையும் ஒழிக்கவும் போறதில்ல, ஒருத்தரைய முடியாது. கெஜ்ரிவால் வந்து அண்ணா ஹசாரே மூமெண்ட்ல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சது. எதாவது அவர் பண்ணவர்றானா? அந்த ஆள் குடிக்க தண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற கொடுத்து விட மாட்டேங்கிறான். அம்மா உணவகத்தை பார்த்து இட்லி கொடுக்கணும்னு நினைக்கிற பட மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறான். இங்க வேற என்னத்தை புடுங்க முடியும்? ஒரு ஆணையை புடுங்க முடியாது. அரசியல்வாதியும் ஒன்னும் பண்ண மாட்டா, அரசு அதிகாரியும் ஒன்னும் பண்ண மாட்டா. அப்புறம் ஏன் நம்ம இங்க பத்தியா கிடைக்கிறோம்? டேய், உன் அமைப்புக்குள்ள இருக்கிற எல்லா வழிமுறைகளையும் நாங்க சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்த வழிமுறை தூக்கி போட்டு மிதிக்கிறது. 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களே நடத்த போறோம். ஜீவிக்கையமாக வேண்டாம், தமிழக அரசு வேண்டாம். உன்னாலே புரிஞ்சு முடியல, ஜீவிக்கையமாரிட்ட கொடுத்த வண்டிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்க, செஸ்டருக்கு ஒப்பந்தம் போட்டிருக்க, அதுல இருக்க பிரசிடண்ட பேனா 1 வருஷத்துக்கு குண்டூர் செய்து ஒப்பந்தம் போட்டிருக்க, வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு நீங்கதான் போனீங்க. அந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு? தொழிலாளியை பத்தி கருணாநிதி, கனிமொழி, ஸ்டாலின், திமுக காரன் எல்லா யோக்கமையிலும் பேசுறாங்க. நாளைக்கு நான் 108 கொண்டு வந்த புடுங்கலை கட்டையை கட்டினேன். அதுல வேலை பார்க்கிறவனை பத்தி ஒரு வார்த்தை, ஒரு புள்ளி, ஒரு கமா, ஒரு ஆணையும் புடுங்காம நீ எதற்கு சேவை கிழிச்சீங்க? ஜீவிக்கை மாதிரிய சம்பாதிச்சுக்க சொல்லி 67 முதல்ல 110 கோடி நீங்க, அப்புறம் 68 கோடி நீங்க, அப்புறம் 67 கோடி நீங்க பணம்தானே அவன் கையில கொடுத்தீங்க. தொழிலாளிக்கு இவ்வளவு சம்பளம் போடுறான்னு சொன்னீங்களா? வண்டிக்கு டீசல் இவ்வளவு போடுறான்னு சொன்னீங்களா? மருந்து இவ்வளவு வாங்கிடான்னு சொன்னீங்களா? ஹெல்த் செக்ரட்டரி, திட்ட இயக்குனர், ஜேடி, டிடி எல்லா டாக்டர்களும் ஒண்ணும் பண்ணல. பணத்தை தூக்கி ஜீவிக்கைக்கு பணத்தை கொடுத்து ஏதாவது தொழில் பண்ணிக்க, பேருக்கு இந்த சேவையை நடத்துறேன்னு கணக்கு காட்டு. அதுதானே பண்ணியிருந்தோம். ஆட்சி மாறிச்சு, அவங்களுக்கு எங்க பெட்டர். ஏன்னா அவங்க கையில பணத்தை கொடுக்காம நீ கணக்க காட்டுறாங்க, அந்த வரைக்கும் சந்தோஷம். அதனாலதான் நம்மளாலாம் உட்கார்ந்துருக்க முடியுது. பணத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு அந்த பணத்துல இன்னைக்கு இருக்கிற கூமட்டைகளுக்கு கொடுத்துட்டு நம்மளெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருப்பா. இந்த கூமட்டைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. யார கூமட்டைகள் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு மனுஷங்களை பத்தியும் தெரியாது, தொழிலை பத்தியும் தெரியாது, தொழிலாளி பத்தியும் தெரியாது. வேலைக்கு வரானுங்களா? 100 பேர் வேலை பார்க்கறாங்க. ஒருத்தன் கலைக்கு 10 லட்சம் ரூபாய் கணக்கு போட்டு வேலை கொடுக்குறேன்னு சொன்னா நமக்கு இவ்வளவு வசூல் ஆகும்? இந்த கணக்கு போடுவானுங்களே தவிர 108 ஆம்புலன்ஸ் அது சிறப்பா நடக்கணும். இதுல பொதுமக்களோட உயிர் இருக்கு. இந்த சேவை, மருத்துவ சேவை, இதெல்லாம் ஒரு வயதும் யோசிக்க மாட்டான். துறைக்கு இன்சார்ஜ் மருத்துவர் தான். நம்ம தொழிலாளிக்கு சீக்கிரமா வேலை வாங்கி கொடுக்கலான்னு போனாங்க. என் ஜாதிக்காரன் விஜயபாஸ்கர், என் ஜாதிக்காரன், நான் போய் பார்த்து வேலை வாங்கிறேன்னு ஒரு குழு போனுச்சு. போய் பேசினாங்க, நைட் 8 வரைக்கும் பேசினாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் செல்வகுமார் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போங்களேன். ஆபரேஷன் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் இருக்கிற செல்வகுமார் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போங்களேன்னு விஜயபாஸ்கர் சொல்றாரு. தமிழ்நாட்டோட ஹெல்த் மினிஸ்டர்
யார் செல்வகுமாரனே ஓட்டு போட்டார் எட்டு மினிஸ்டருக்கு அவர் தானே எங்களுக்கு கட்சிக்கு விட்டுனாரு எல்லா வேலையும் செல்வகுமார் தானே பண்ணாரு ஏன்னா செல்வகுமார் மாமா பைய புரோக்கரு அப்ப புரோக்கர் சொல்றது மாதிரி இன்னொரு புரோக்கர் சொல்லுவா ஒரு புரோக்கர் சொல்றது இன்னொரு புரோக்கர் செய்ய சொல்லுவா அதனால நடந்துட்டு இருக்கு அதனால நடக்கும் வேற என்ன கிடைக்கும் எப்படி நம்ம நல்லது நடக்கும் ஏன் நம்மளை பத்தி யோசிப்பான் ஒண்ணு ஒப்பந்தம் போட்டா யோசிச்சிருக்கலாம் இல்ல அதுல முறைகேடுன்னு சொல்லி ஆட்சிக்கு ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் இவன் யோசிச்சிருக்கலாம் இவனே என்ன பண்ணா பச்சனை பொருந்த ஆம்புலன்ஸ் யோசிச்சா பைக் ஆம்புலன்ஸ் யோசிச்சா மருந்து பொருளுக்கு யோசிச்சா தொழிலாளிக்கு யோசிச்சானா ஏன்னா இவனுக்கு பணம் கொடுக்க 8 வருஷமா கத்திட்டு இருக்கா இவனுக்கு இவ்வளவு சம்பளம் நிர்ணயம் பண்ணு இவ்வளவு போனஸ் நிர்ணயம் பண்ணு இவ்வளவு பிஎல் நிர்ணயம் பண்ணி ஏன் நிர்ணயம் பண்ணாலா பண்ணல ஏன்னா மேன் பவர் ஏஜென்சி தொழிலாளர்களை நிர்ணயம் பண்ணி தொழிலாளர்களை மேய்க்கிறது வந்து முதலீடு போடாத ஒரு தொழில் முதலீடு போடாத தொழில் நம்ம எல்லாம் அடிமைகள் சிவிகேஎம்ஆர்ஐ 4300 அடிமைகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்குது இந்த அடிமைகளை குறைந்த கூலியில வேலை வாங்கிட்டோம் நீ திட்டத்தை போடு அந்த திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கு அந்த நிதியில கமிஷன் எவ்வளவு உனக்கு நான் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பேன் இந்த அடிமைகளை எது பண்ணாலும் நீ கண்டுக்கக்கூடாது இதுதான் ஒப்பந்தம் குடும்பி ஒப்பந்தம் என்ன பண்றீங்க இததான் போட்டிருக்கா இந்த நிலைமையில போய் நம்ம செத்தே போனாலும் சரி அஞ்சாவது மாதிரி 5 மாதிரி கட்டளை கட்டி வச்சிருக்கா நூத்திய தாமதத்துல நூத்திய தாமதம் சலுகை 5 அடுக்கு கட்டி வச்சிருக்கா அதுல ஏறி 4300 பேர் கேள்வி வச்சு செத்தாலும் இந்த அரசாங்கமும் இந்த நிர்வாகமும் சந்தோஷப்படும் ஒருத்தன் கிடைக்கு 5000 ரூபாய் சாரி 5 லட்சம் விபத்து காப்பீட்டு இன்சூரன்ஸ் 5 லட்சம் குரூப் இன்சூரன்ஸ் 5 லட்சம் 10 லட்சம் ஒருத்தன் நிலைக்கு 10 லட்சம் 4300 × 10 லட்சத்தை கணக்கு போடுவானுங்களே தவிர ஏன் இது நடந்தவங்க ஒரு கோமட்டையும் யோசிக்காது இந்த மக்களுக்கு என்னன்னா 4300 செத்து போய் 4300 செத்து போயிட்டான் 1120 கோடி இருக்கிற மக்கள் தொகை 4300 செத்தா ஒரு பிரச்சனையா இதை விட பெரிய விஷயம் ஒன்று வரும் நமிதாவுக்கு சுந்தரம் எல்லாம் அடிபட்டுருச்சு ஓவியா ஆரிய ஆரம்பிக்கிறோம் நாளைக்கு எவனாவது ஒரு துண்டு கட்டிக்க வந்தானா அவருக்கு காலில் கட்டவரில் காயாயிருச்சுங்கிறப்ப நமக்கு அந்த நியூஸ்ல பார்த்து பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் போடுறதுக்கு தருணமும் அதுக்கு நம்ம ஆர்மி ஆரம்பிக்கணுமே தவிர 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளிக்கு ஆர்மி ஆரம்பிச்சு என்னத்த விளையாட்டு காலத்தை போறோம் நம்ம வாட்ஸ்அப்ல போடலையா டெலிகிராம்ல போடலையா பேஸ்புக்ல போடலையா ஏன் ஒரு வயதுல நினைக்கல ஏன்னா இது பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறா ஏன்னா தொழிலாளி பிரச்சனை நாட்டுக்கு ஒரு பிரச்சனை சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை இந்த 1 வயதும் நினைக்கல 70 வருஷமா ஒரு நாள் 2 நாள் அல்ல 70 வருஷமா நினைக்கல 8 வருஷம் வந்து நம்ம கட்டிதா எவனா நினைச்சுவானா எவனா திரும்பி பார்த்துவானா சும்மா சொல்லல இந்தியா விவசாய நாடு இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் அம்மலமா இருக்கா கண்டதை தீர்ந்து பார்த்துட்டா கண்டதை தீர்ந்து பார்த்துட்டா 1 பய கண்டுக்கல அவன் கேட்டது வெறும் 3000 கோடி மழை பெய்யல விவசாயம் பண்ண முடியல தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டது வெறும் 3000 கோடி 12000 கோடி 12 லட்சம் கோடிக்கு நான் தள்ளுபடி பண்ணியிருக்கேன் வராக்கடன் தர வாங்கின அயோத்திய பயலுக்கு தர வாங்கிட்டு கட்டாம ஓடி போன அயோத்திய பயல்களுக்கு 12 லட்சம் கோடிக்கு மேல நாட்டோட முதுகெலும்புக்கு 3.25 லட்சம் கோடியே தள்ளுபடி பண்ணல அவனை பார்க்கல ஜெர்மனிக்கு போன பிரைம் மினிஸ்டர் பிரியங்கா சோப்ராவை பார்த்தாரு இந்த அயோக்க பையன் மீடியால என்ன தெரியுமா எழுதுச்சு பிரியங்காவோட முட்டிக்காலியான் தெரிஞ்சதுன்னு எழுதுச்சு இங்க இருக்கிற இந்திய ஊடகங்கள் விவசாயம் பார்க்கல பிரைம் மினிஸ்டர் வெளிநாடுக்கு போயிருக்காரு எதுக்கு போய் நடிகை பார்த்து அப்படிலாம் கூட யோசிக்கல பிரைம் மினிஸ்டர் முன்னாடி பிரியங்கா சோப்ராவோட முட்டிக்கால் தெரிஞ்சது அதுதான் விவாதம் இங்க உட்கார்ந்து நம்மளால என்ன பண்ண முடியும் இப்படி பத்னி கிடந்து சாகதா முடியும் இத மாத்தணும் அப்படின்னா நம்ம ஊர் அரசியல் இல்ல கிராம அரசியல் இல்ல உலக அரசியல் வரைக்கும் பேசிதான் ஆகணும் அத கொஞ்சமாறு காது கொடுத்து கேட்டுதான் ஆகணும் இல்ல கட்டி கட்டி செத்துதான் போகணும் 2 மிளக்கு ஒண்ணு செத்து போகணும் இல்ல இதை மாத்துறதுக்கு ஒரு எட்டி எடுத்து வச்சோம்னா அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகளாவது வந்து இதை சரி செய்ய முடியும் சரியா இறப்பு சான்றிதழ்களுக்கு லஞ்சம் வாங்குறா இவன் நீ உனக்கு பணியில் இருந்த கிடையாது 15000 ரூபாய் சம்பளம்
பதினோரு மாசம் தான் வேலை இல்லை. இன்னைக்கு வேலை பார்ப்பா. இப்பவே தாசில்தார் ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்லயும் கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் அதிகாரி தலைக்கு மேலதான் ஃபைல் இருக்குது. தவிர எங்கேயாவது ஃபைல் இல்லாம இருக்கா? உலகைய ஃபைல் அடிக்கிறது காரணம் என்ன? ஒருவேளையும் நடக்கலன்னு அர்த்தம். எதுக்கு கையெழுத்து போடுறா? கான்ட்ராக்டுக்கு மட்டும்தான் கையெழுத்து போடுறா. அது எத்தனை மணிக்கு மேல போடுறா? ஒவ்வொரு தாசில்தார் ஆபீஸ்லயும் யூனியன் ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்லயும் அஞ்சு மணிக்கு மேல கையெழுத்தா வருது. எல்லாமே கான்ட்ராக்ட் ஃபைலு, அதுல மட்டும்தான் கையெழுத்து போடுறா. தோழர் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கோ குழந்தைக்கோ மருத்துவமனைக்கோ குடிநீருக்கோ எதுக்கு பெட்டிஷன் கொடுத்தாலும் எந்த ஃபைலையும் எந்த அயோக்க ஃபைலும் கையெழுத்து போடுறதில்லை. இப்படி இருக்கிற நாட்டில் ஊழல் ஒழிப்புன்னு ஒரு குரூப்புக்கு கிளம்புது. இன்னொரு குரூப்பு ஊழல் ஒழிக்கிறதுக்கு ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லுது. இதுக்கு இடையில இவன் போடுற ஒப்பந்தத்தில் போறா இருக்கிறவன் போறா கையெழுத்து போடுறான். எப்படி நீங்க ஊழலை ஒழிப்பீங்க, மாற்றத்தை கொண்டு வருவீங்க? எப்படி தொழிலாளியை பத்தி பேசாம தொழிலாளி வர்க்கத்தையும் தொழிலாளி போல உரிமைகளையும் நலனையும் பாதுகாக்காம இங்க எதையுமே பண்ண முடியாதுங்கிறத தொழிலாளியா இருக்கிற நம்மளே இந்த உணரல. ஏன்னா தொழிலாளி வர்க்கம்னா நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு இந்த கூட்டத்துல சென்னை மண்டல போராட்டத்துல இன்னைக்கு பேசுறதுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் ரெண்டே ரெண்டு. ஒண்ணு, காஞ்சிபுரம் தோழர்களோட செயல்பாடு, அவங்க பண்ண அந்த விஷயம். இன்னொன்னு, விழுப்புரத்துல இருந்து தோழர் ஒருத்தர் வந்து லெனினோட செயல்பாடுகளை பேசி நம்மளோட போராட்டங்களை ஒப்பிட்டு தீர்வு வைக்கப்படணும்னு சொல்லி பேசினார். ஏன் அப்படின்னா, வரலாறு திரும்புகிறது, வரலாறு திரும்புகிறது. ஒரு பக்கம் அடிமை காலத்துல இருந்த அதே சூழல், தொழிலாளி எல்லாம் அடிமையா மாறுறான். எட்டு மணி நேரம் வேலை, உயிரை கொடுத்து போறாரு. எட்டு மணி நேரம் வேலை வாங்கலாம், எட்டு மணி நேரம் வேலை கிடையாது, பன்னெண்டு மணி நேரம் வேலை, பேங்க் எல்லாமே பன்னெண்டு மணி நேரம் வேலை ஆயிடுச்சு. இது நேரமே கிடையாதுன்னு மாத்திட்டான். கலெக்டருக்கு தனியார் கூட்டலாம், கான்ட்ராக்ட் கூட்டலாம் சொல்லிட்டான். நிதி ஆயுத பரிந்துரை பண்ணி வச்சு நூத்தி எட்டாம் சொல்லாது பன்னெண்டு மணி நேரம் வேலை, ஆனா 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். சரியா? எட்டு மணி நேரம் வேலை சட்டத்தில் இருக்கிறப்பவே 24 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது. எட்டு மணி நேரத்துக்கு சட்டத்தில் இருந்து எடுத்துட்டா எத்தனை மணி நேரம் வேலை பார்ப்போம்? உயிர் இருக்கிற வரைக்கும் வேலை பார்க்கணும், உயிர் இருக்கிற வரைக்கும் வேலை பார்க்கணும். அப்ப அடிமை காலத்துக்கு திரும்ப வந்துட்டோம். அடிமை காலத்துல எப்படி அடிமைகளை பயன்படுத்தி நிலத்தரப்புகளுக்கோ மன்னர்களுக்கோ மற்ற நிறுவனங்களுக்கோ வேலை பார்க்க அடிமைகளை ஒரு நாட்டில இருந்து ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தினாங்க, உயிர் வாழ்றதுக்கு மட்டும் உணவு கொடுத்து பராமரிச்சாங்க. அதே சூழல் தான் இன்னைக்கு நடக்குது. அதே சூழல் தான் இன்னைக்கு 10,000 சம்பளம் நமக்கு எதுக்கு பட்டது? ஒருவேளை சோறு இல்லாம தண்ணி குடிச்சிட்டு ஒருவேளை சாப்பாடு எடுத்துட்டு போய் தூக்கி பார்க்கறதுக்கு தான் அந்த 10,000 ரூபாய் பட்டது. ஒரு வரலாறு திரும்பிக்கிட்டு இருக்கு ரெண்டு சைடுமே. ஒரு பக்கம் வேலை நாடுகள்ல 8 மணி நேரம் வேலை வாங்கிட்டு இருக்கிற, 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்க தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க மிருகத்தனமா மாறிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நெஞ்சலமா மாறுறாங்க. அவங்களோட வேலை நேரத்தை குறைச்சி 6 மணி நேரம் வேலை சட்டம் ஏற்றணும், வேலை நேரமா சட்டம் ஏற்றணும்னு ஒரு போராட்டம். முதலாளிகளோட லாபத்துக்காக கனிம வளங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் சூறையாடப்படுதுன்னு இந்தியாவில் இல்லை, வெளிநாடு இல்லை, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இதெல்லாம் நடக்க. ஒரு பக்கம் மக்களோட கண்டெடுப்பு போராட்டம், இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு போராட்டம். அமெரிக்கா போன்ற நாடுகள்லயே ட்ரம்ப் போன்ற அயோக்கிய பயிலே வந்து அமெரிக்கர்களுக்கு வேலையை உருவாக்குவது வாக்குறுதி கொடுத்து ஜெயிக்க முடிகிற சூழல். இது எதை காட்டுது அப்படின்னா, தொழிலாளி வர்க்கம் தொழிலாளர்களோட பிரச்சனைகள் மேலோங்குது. தொழிலாளர்களுக்கு பெரும் நெருக்கடி இருக்கு. அடிமை சமூகத்தில் இருந்த அந்த நெருக்கடி இன்று தொழிலாளர்களுக்கு அரங்கேறிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. மற்ற நாடுகள் எல்லாமே சுதந்திரம் அடைஞ்சது, மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய புரட்சியா, அதாவது சமூக மாற்றம் அடிப்படை மாற்றமா நிகழ்ந்தது. ஆனா இந்தியாவில பேசி பேசிய பகத்சிங் மாதிரி நல்ல விஷயம் பேசின ஒன்னு ரெண்டு பேரையும் தூக்கில போட்டுட்டு காந்தி மாதிரி முதலாளிகளுக்கு ஆதரவான ஆட்கள் பேசி பேசி சுதந்திரம் வாங்கினதுனாலதான் நம்ம எல்லாருக்குமே பேசுறதை கேட்கறது கைத்தட்டுறதுக்கு சந்தோஷமா இருக்குது, செயல்படுறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா ரஷ்யாவில வந்து தொழிலாளர் முன்னணி படை மக்கள் செத்துடக்கூடாதுன்னு முன்னணி பண்ணி செத்தா. ஆனா காந்தி இங்க மக்கள் அடிபட்ட உடனே போராட்டத்தில் இருக்கா பண்ணுவார்.
ஒரு எழுச்சியில கிளம்பி வருவா போராட்டத்துக்காக, போய் சொந்த அடிப்பாங்க, போராட்டத்தை விசாரம் பண்ணிக்குவாரு. ஒரு எழுச்சியை ஏற்படுத்த விடாம மாயிலேயே நம்ம சுதந்திரம் வாங்கறதுனால என்னவோ நம்ம மக்கள் இன்னமும் அந்த மாயிலே இருக்கும். எவனாவது காப்பாத்திடுவான், சினிமாவில் நடக்கிற எவனாவது வருவான், எவனாவது பண்ணுவாங்க. அந்த சூழல்லையே தமிழ் வந்தாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்லலாம், ரஜினி வந்தாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்லலாம், நம்ம ஏன் கட்சி ஆரம்பிக்கூட நம்ம ஒரு பேருக்கு தோணாது. அவங்களால எந்த விதத்துல நம்ம குறைஞ்சு தோணும், ஏன் நமக்கு போராட்ட குணம் இல்லையா, ஏன் போராட்ட குணம் வரல? கமலிங்கத்துக்கு உள்ள பார்த்து பொங்குறாரு, ஏன் பொங்குறாரு? கருணாநிதி ஆஃப் ஆயிட்டாரு, தேவையில்லை இல்ல, வெற்றிடம் உருவாயிருக்குது, இங்க இருக்கிறவங்க கூட கூட்டமையா இருக்கா, அதனால நமக்கு ஸ்டோப் இருக்குன்னு உணர்றாருல்ல கமல். ரஜினி ஏதோ யாரோ ஒருத்தர் பேர்லயாவது பேசுறாருல்ல, தன்னோட பட உணர்வுங்கிறதுக்காக பேசுறாருல்ல. 24 மணி நேரம் வேலை பார்க்கிறேன், என்னோட உரிமையே என்னோட நலனையும் பாதுகாக்கலன்னா நானே களத்தில் வரவேண்டாம் சொல்றதுங்க. நமக்கு ஏன் ஏன் வரல, ஏன் தோணல? ஏன்னா அந்த போராட்ட குணம் இங்க விதைக்கப்படல. பேசி பேசி இங்க 60 ஆண்டு காலமும் பேச்சு கேட்டு மயங்கி கைத்தட்டி இப்படியே வாழ்ந்துட்டோம், ஏமர் சுகவாசியில செத்து போயிடலாம்னு தோணுது. ஆனா அது நடக்காது. ஏன்னா அடிமை காலத்துல அவனோட முதலாளியோட லாப வெறிக்காக ரத்தம் சொத்து சொத்து தோடு உரிய உரிய அடிச்சு வேலை வாங்கினா அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சொல்லவே நம்ம சொல்லல, 24 மணி நேரம் இவன் சொல்றான் கணக்குக்கு 3 கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறானே, ஆனா 8 கேஸ் 9 கேஸ் விட்டுறோம், 1000 கிலோமீட்டர் ஓடுற வண்டியெல்லாம் இருக்குது. 24 மணி நேரம் ஒருத்தர் டூட்டி ஏறனா 800 கிலோமீட்டர், 900 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் ஓடுற வண்டியெல்லாம் இருக்குது. இது நெருக்கடி தான், இதை ஓட்ட முடியாதுன்னு சொன்னா இன்னைக்கு சோட்டாஸ் போடுறான், நாளைக்கு மாவட்டத்துக்கு நாள் குண்டாஸ் ரெடி பண்ணுவான், இயல் மீடியம் கூட லத்திய கையில கொடுப்பான், வெளுப்பான், உடுவிலேயே வெளுப்பான், வண்டியை ஓட்டிதான் ஆகணும். அப்ப நம்ம வேலை செய்யற சூழல் வரும், அந்த நிலைக்கு போக கூடாது அப்படிங்கறதுனாலதான் நம்ம அரைக்கோள் எடுக்கிறோம். நாங்க இப்படி பேசிக்கிட்டு மட்டுமே இருக்க மாட்டோம், நிறைவு உள்ள கொண்டு தூக்கி கொண்டு மிதிச்சுட்டு தேவையங்களால நடத்த முடியும். சவால் விட்டு சொல்றோம், ஏன் எந்த அடிப்படையிலன்னா இங்க PhD செஞ்சல் படித்த தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு அடிமையா வச்சுக்கிறதுக்காக ஆந்திராவில கூட்டிட்டு போய் கொஞ்சம் பேசிட்டு இந்த எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் தெரிவி கொடுத்துருக்க, நீ வெளிய போ, தமிழக அரசு ஜிவிகைஎம்ஆரைக்கு கொடுத்த பணத்தை கூடு. 108 ஆம்பளம் தொழிலாளர் சங்கம் ஜிவிகைஎம்ஆரை நடத்தினதை விட சிறப்பா இந்த சேவையை நடத்தி காட்டும், சொல்ல முடியும், நடைமுறைப்படுத்தி காட்ட முடியும். வேற நாடா இருந்தா இது இந்தியா, இங்க நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த மாதிரி பேசியாலும் கைத்தட்டிக்கலாம், ஆனா நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாராக முடியும். அதை நம்ம மனசுல உறுதி ஏற்றுக்கிட்டு அத்தகைய போராட்ட களத்துக்கு நம்ம தயாராகணும், நம்ம தயாராகிட்டோம்னு சொல்றதுக்காக தான். ஏன்னா நம்ம இந்த பத்திரிகை போராட்டத்துக்கான தயாரிப்பு வந்து சாதாரணமாக நடக்கல, இரவு பணியை பார்த்துட்டு போஸ்டர் ஓட்டினது, டூட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இங்க டூட்டிக்கு வந்திருக்கிறது, 24 மணி நேரம் டூட்டியை பார்த்துட்டு தூக்கத்தை தொலைச்சிட்டு அங்கிருந்து இங்க வந்து இப்ப 5 மணி 6 மணி வரைக்கும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது, இது எல்லாமே எது எதுக்காக? ஒரு சண்டைக்கான தயாரிப்பு. ஒரு தயாரிப்பு எவ்வளவு பெரிய எவ்வளவு சீரிய எவ்வளவு தீவிரமா இருக்கோ சண்டை அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும்னு உணர்த்தோம். நம்ம அத்தகைய தயாரிப்பு இருக்கிறோங்கிறத இந்த அரசுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம அறிஞர்கள் இருக்கோம். அந்த வகையில நம்ம வெற்றியும் பெற்றிருக்கிறோம். முத்தமிழ் தொழிலாளர்கள் வந்துட்டா தெரிவிக்கணும் எதிர்பார்த்த இடத்துல சேர் பற்றாத அளவுக்கு நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கும் பர்மிஷன் தர முடியாதுன்னாங்க, இதுல சொன்ன மாதிரி தர்மபுரியில சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கும் பர்மிஷன் தர முடியாதுன்னு சொன்னாங்க, அதை முறியடிச்சிருக்கோம். போராட்டிகளும் வெற்றி பெறுவோம், ஒற்றை வாசகம் இத ஒன்றையே நம்ம குறிக்கோளாகவும் நம்மளோட உயிர் மூச்சாவும் விளக்கமா வச்சுக்கிட்டு 2014 13 ஜனவரி 8 இன்னைய வரைக்கும் நம்மளோட உரிமைகளை பெறலனாலும் இருக்கிற உரிமைகளை பாதுகாத்துட்டு இருக்கிறோம், நலன்களை பெருசா பெற்றுடனாலும் சிறிது சிறிதா உரிமை செய்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில நாம் இன்று வரை வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டே தான் இருக்கிறோம். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஸ்ட்ரைக் அறிவித்தா, தொழிலாளி வண்டியை நிறுத்தினா, ஆனா தலைமை என்ன பண்ணிச்சு, ஸ்ட்ரைக் வித்ரா பண்ணிருச்சு. ஏசிஎல் முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்தது, ஜாஸ்மின் மேடம் முன்னாடி நமக்கு தீபாவளி முதல் தீபாவளி 2வது தீபாவளிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒப்பந்தம் போறா டோட்டல் செட்டில்மெண்ட் போடு, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தொகைக்கு ஒப்பந்தம் போடு, அந்த ஒப்பந்தத்தை வச்சு மறுபடியும் மீண்டும் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு
அவனோட பணி முடிந்து வீட்டுக்கு திரும்புற காலத்துல கொடுக்கக்கூடிய பிஎல்ஐயும் பிஎஃப் பணத்தையும் கொடுக்கறா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இந்த வீணா போன கையாளாத சங்கம் என்ன பண்ணுச்சு, அமைச்சர் சொல்றான கேட்டுக்கிட்டு கிளம்பி போனது. அமைச்சர் விஜயபாஸ்கர் கூப்பிடுறாரு, நாங்க அமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துக்கிறோம் போனாங்க. என்னாச்சு, தெருவில் நிறுத்தப்பட்டாங்க. நம்ம பல தோழர்களுக்கு கேள்வி இருக்கும், அரசியல்வாதிகளை போய் பார்க்கலாம், அரசியல்வாதிகளை நம்பி ஏதாவது பண்ணலாம், அரசியல்வாதிகளோட ஆதரவு திரட்டலான தெருவில் நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். எல்லா கலருக்கும் கட்சி கொடியும் போயிடுச்சு, எல்லா கலர்லையும் கட்சி கொடியும் போயிடுச்சு. எந்த அயோக்கிய பயலாவது இறங்கி உங்களுக்கு ஆதரவு தரோம், உங்களுக்கு உங்க போராட்டத்துல நாங்க கலந்துக்கிறோம், எங்க கட்சி இவ்வளவு உறுப்பினர் இருக்காங்க, அத்தனை பேரும் உங்க போராட்டத்துக்கு வருவாங்க, இல்ல உங்களுக்கு ஆதரவு போராடுவாங்க, எவனாவது சொன்னானா? எவன்கிட்ட போய் ஆதரவு கேட்டீங்க, என்ன நடக்க போகுது? ஒரு ஆணையும் புரிஞ்சு முடியாது. அதனால அமைச்சரோட பேச்சை நம்பி போய் வீணா போன டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஊழியர்கள் மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுனாலதான் நம்ம சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் நமது நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். சட்ட ரீதியா 8 மணி நேர வேலைக்கு உயர்நீதிமன்றத்துல வழக்கு, ஒரு பெரிய வழக்கறிஞரை வச்சு வழக்கு நடத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். 20 நேரத்துல 25% கூடுதல் சம்பளம் தரணும், 8 மணி நேர வேலையில பரிசீலனை பண்ணணும். இந்த தொழிலாளர்களுக்கு அலவன்ஸ், அவங்களுக்கான விலைவாசி குறியீட்டை அடிப்படையா வச்சு அலவன்ஸ் கொடுக்கணுங்கிற அந்த கோரிக்கைகளுக்கு கடந்த 10ஆம் தேதி இறுதி வாய்ப்பு நிர்வாகத்துக்கு கொடுத்து நீதிமன்றம் அவங்களுக்கு வாய்ப்பளித்தது. அவன் வந்து இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, 17ஆம் தேதிக்கு வாய்ப்பு வாங்கிட்டு போயிருக்கான். அதன் பிறகும் அவன் இது வரைக்கும் ஒரு பதில் பண்ண கூட போடல. தொழிலாளர் நீதிமன்றத்துல நமது தோழர் கதிரேசன் அவர்கள் வந்து நிர்வாகம் ஒருபோதும் இதுக்கு பதிலளிக்காது, இந்த தொழிலாளர்களுக்கு இந்த ஆணையை நிறைவேற்றணும்னு பேசியிருக்காங்க, நீதிபதியும் அதுக்கு உத்தரவு போடுறதா இருக்காங்க, அந்த உத்தரவு தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு மட்டுமே வரந்து சேரும். அதுக்காக தான் ஐடி கார்டு சமாளம் முக்கியத்துவம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நீங்க ஏன் ஐடி கார்டுக்கு இவ்வளவு பணம் வாங்கலாம்னா, தொழிற்சங்க உறுப்பினருக்காக மட்டுமே அந்த பணபலன்களை கேட்டு வாங்கணும். பணபலன்கள் எல்லாருக்கும் வரும், அதோட அரியர் தொகை தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு வரணும். 100 ரூபாய் சந்தா பணம் கொடுத்து போராட்டத்துக்கு வந்து மாத்த கூட்டம் நடத்தி கஷ்டப்பட்டு இருக்கிறவனும் நம்மளை பார்த்து வியாக்கியானம் பேசி கேள்வி பேசிட்டு இருக்கிறவனும் ஒரே பலனை அனுபவிச்சிட கூடாதுங்கிறதுல தொழிற்சங்கம் கவனமா இருக்கு. அதனால இந்த ஐடி கார்டுக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆக சட்ட ரீதியா நடக்கக்கூடிய 8 மணி நேர வேலை, டிஏ 20 நேர பணிக்கு கூடுதலான சம்பளம், இந்த விஷயங்கள் விரைவில் நடந்துவிடும். 4800 போனஸா இன்சென்டிவா, நம்ம தொழிலாளர்களே சங்கம் ஒரு சரியான ஒப்பந்தத்தை போடல, சங்கம் தொழிலாளர்களுக்கு சரியா எதையும் பண்ணலன்னு ரொம்ப ஒரு இலக்காரமாகவும் ஏளனமாகவும் பேசின ஒரு விஷயம், 4800 ரூபாய் போனஸா இன்சென்டிவாங்கிறது. அதுக்கு முடிவு கட்டி வர 24ஆம் தேதி சேலம் தொழிலாளர் நீதிமன்றத்துல என்னைக்கு தீர்ப்பா தீர்ப்பு சொல்ல போறோம் அல்லது அன்னைக்கே தீர்ப்பாங்கிற நிலையை நமது தொழிற்சங்கம் செட்டிப்பட்டுக்கு அந்த 4500 ரூபாய்க்கு இன்சென்டிவ் தான் பேர் வச்சு 108 ஆம்பளன்ஸ் தொழிலாளர்கள் ஜிவிகே இஎம்ஆர் நிர்வாகத்தாலையும் தமிழக அரசாலையும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அந்த தொழிலாளர்களுக்கு இன்னொரு 4800 ரூபாயை கொடுக்கணும்னு நீதிபதி கடுமையா எச்சரித்து இந்த நிர்வாகத்தை வெளியேற்றிருக்காரு. தீர்ப்பு அது என்னைக்குன்னு தெரிய வரும். இது சட்ட ரீதியான விஷயம். 112 தொழிலாளர்களை தொடங்கி திருநெல்வேலி மாவட்ட தொழிலாளர்கள் வரைக்கும் அவனோட ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு தொடர்ந்து ஆளாக்கிட்டு இருந்தோம். நம்ம தோழர்கள் எல்லாருமே இந்த லெட்டரை எப்படியாவது நிறுத்த முடியாதா, இந்த என்கொயரியை எப்படியாவது தடுக்க முடியாதான்னு பேசிட்டு இருந்தாங்க. அவன் என்கொயரிய அது ஒரு கேவலத்திலையும் கேவலம் ரெண்டு இடத்துல அசிங்கப்பட வச்சோம். ஒன்று தட்டி தூக்கி தேசிய முன்னிலையில தோழர் சந்திரன் அனைத்து தொழிலாளர்களுக்குமான வழக்கை நடத்தி அந்த வழக்கில யாருக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தா கேட்டிருந்தாரோ அத்தனை பேருக்கு தள்ளுபடி பண்ணி வேலை வழங்குற அந்த நிலையை எட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 தொழிலாளர்களுக்கு ஆதரவு இருந்துருச்சு. அடுத்த போராட்டம் தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி அதற்கான போராட்டம் ஓரிரு நாட்கள் இருக்கும். இன்னொரு இடம் சித்தயக்குனர் அலுவலகம் முன்னாடி உனக்கெல்லாம் மனசாட்சியா இந்தியாடி அதிகாரியான்னு கேட்டாரு சித்தயக்குனர். இவன் வண்டி நிறுத்திட்டு போனது எப்படி தப்போ, அதே போல அவன் வண்டி நிறுத்த வச்சது தப்பு, இவனை விட நீ பெரிய குற்றவாளின்னு சித்தயக்குனர் முன்னாள் சித்தயக்குனர் அவர்களை திருப்பி திருநெல்வேலி மாவட்ட தொழிலாளர்கள் 12 பேருக்கு வேலை போட வச்சாங்க. அந்த வேலை போடவுக்கு கூட வச்ச விஷயத்துல நம்ம தோழர்கள் வந்து இந்த லெட்டரை எழுதி கொடுத்துருக்கோம், அவன் இப்படி பதில் போட்டான், அவருக்கு வேற மாவட்டத்தில் வேலை போட்டுருக்காங்க முறப்பாடு இருந்தது. அதுவும் நமக்கு சாதகமாக இருந்தது. ஒரு 18-1 செட்டில்மெண்ட் நிர்வாகத்தோட போடுங்க, அது உங்களுக்கு சுமூகமா இருக்குன்னு அரசாங்கம் ஒரு முறை நமக்கு வலியுறுத்தியது. 18-1 செட்டில்மெண்ட் இல்ல,
இது எல்லாத்துக்குமே காரணம் உளவியல் ரீதியான
மனச்சேவு மன பிறகு அதுக்கு காரணம் வேலையில்லா திண்டாட்டம். 54 இன்ச்சு மார்பல கொண்ட மோடி லட்சத்துக்கு வேலை கொடுத்த நாட்டோட வளர்ச்சியை உச்சத்துக்கு கொண்டு போறாரு. டெலிகாம் டெலி சர்வீஸ் இருக்கு இல்லையா, சிம் கார்டு இருக்கிற சிம் கார்டு ஊழல் போல ஐடியா சொந்தமா டாட்டா முடிஞ்ச இந்த சிம் கார்டு இருக்கிறவங்க 18 லட்சம் பேருக்கு வேலை காலியாகி போச்சு. 2% வேலை வாய்ப்பு இல்ல. வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்னாகும், நம்ம போராடி 13000 சம்பளம் வாங்கி 1st ஏடிஎம் கார்டுல இருந்து எடுத்து வெளியே வந்தா வேலை இல்லாதவன் எனக்கு செல்போன் வேணும், நானும் சாப்பிடணும், நல்ல துணி போடணும்னு கல்சருக்கு போட்டு படத்தை போயிட்டு போயிடுவா. ஒண்ணும் பண்ண முடியாது, அதுதான் சமூக சீர்கேடு. நாளைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்லா படிக்க வைக்கணும்னு இன்னைக்கு தெருவில் உட்காந்து போராடி நல்ல சம்பளம் எழுதுனு கேட்டு இருக்கோம். அவன் படிப்பா, படிச்சு வந்ததுக்கு பிறகு வேலை கிடைக்கலன்னா குண்டவாரியா மாறிடுவான். இந்த போராட்டம், இந்த பட்டினி போராட்டம் வெறும் எனக்கான போராட்டம் மட்டும் இல்லை, சந்ததிக்கான போராட்டம், சந்ததிக்கான போராட்டம். அது இந்த சமூகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் நம்ம இங்க கட்டிட்டு இருக்கிறோம். 108 தொழிலாளர்கள் மட்டும் போராடல, மருத்துவத்துறையில வந்திருக்கிறது, பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்து அரசு துறைகளுக்கும் வரப்போகுது, வேலை வாய்ப்பு இல்லாம போகுது. வேலை வாய்ப்பு இல்லைன்னா சமூகம் சீர்கிடும், சமூகத்துல சீர்கிட்டா அந்த இளைஞனும் அங்க படித்தவனும் குற்றவாளியா மாறுவான். இங்க ஒட்டுமொத்த நம்ம சொல்லிட்டு இருக்கிற மானம் ஈனம் கலாச்சார தற்பெருமை தமிழன் எல்லாமே சிறைக்கப்பட்டுரும். அப்ப இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா தொழிலாளியோட உரிமைகள் மீட்டெடுக்கணும். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் சமூகத்துக்கான நேரம் என ஒரு மனுஷனுக்கு ஒதுக்கப்பட்டுச்சுன்னா வேலை பார்த்துட்டு ஓய்வு எடுத்துட்டு இந்த சமூகத்துல எங்க சீர்கேடு நடக்குது அதை தட்டி கேட்கணும், அதை சரி பண்ணணும்னு ஒவ்வொரு மனுஷனும் களத்துல இறங்கினானா இந்த சமூகம் சீர்படுமே தவிர, கண்டவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு கண்டவெல்லாம் ஆட்சியை முடிச்சு இந்த ஒரு ஆணியும் புரிஞ்ச முடியாது. இத சொல்றதுதான் நம்ம கூட்டம் போடுறது, அதுக்குதான் இந்த பட்டினி போறாங்க. இதை நீங்க எப்படி நடத்தும் காட்டுவீங்கன்னு கேட்கலாம். வெறும் 4000 பேர் இருக்கக்கூடிய ஒரு துறையில ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு சங்கத்தை நேர்மையா தான் நடத்தினோடனே 100 பேருக்கு மாவட்டத்துல வேலை பார்த்து 100 பேர் வேலை பார்க்கக்கூடிய மாவட்டத்தில் 10 பேர்த்த லஞ்சம் வராம தடுத்து நிறுத்திக்கிட்டான். எந்த தட்டி சொல்லுவோம், 10 பேர் தடுத்து நிறுத்திக்கிட்டான். எந்த கட்சியாவது, எந்த கட்சியாவது என் கட்சிக்காரன தண்ணி அடிக்க கூடாது சொல்லியிருக்கேன், சம்மதிக்க கூடாது சொல்லியிருக்கேன், லஞ்சம் வாங்க கூடாது சொல்லியிருக்கேன், இதை பண்ண சொல்லியிருக்கேன், அதை பண்ணி எந்த மேலையா சொல்ல முடியுமா, எந்த கட்சிக்காரனாவது எந்த ஆட்சியாளனாவது சொல்ல முடியுமா, முடியாது. ஆனா மார்தட்டி சொல்லிக்க முடியும். சமூக சீர்கேடுக்கு காரணமான நேர்மையை சிதைக்கக்கூடிய அந்த லஞ்சம் வாங்கக்கூடிய குணத்தை 100 பேருக்கு என்னால கொண்டு வர முடியாது, முடியாது. 10 பேர்த்து சொல்லியிருக்கேன், 10 பேர் மாத்திருக்கேன், 10 பேர் நெஞ்ச நிறுத்திக்கிட்டு கன்னியாகுமரியில போராட்டம் வச்சாலும் வருவான், எடாமிஸ்ல போராட்டம் வச்சாலும் வருவான், கோட்டையில நாளைக்கு துப்பாக்கி சூடு நடத்தாலும் வந்து நெஞ்ச நிறுத்தி நிற்பான். அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கோம். தொழிலாளி வர்க்கத்தோட அரசியல், இந்த அரசியல் அமல்படுத்தினா இந்த சமூகம் நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா இது சீர்கெட்டு போகும். இந்த தொழிலாளி வர்க்கம் தன்னோட நலனுக்கும் தன்னோட எதிர்கால சந்ததிக்காகவும் கட்டாயம் இந்த ஜீவிகைய மரை வெளியேற்றி இந்த சேவையை திறம்பட செயல்படுத்துறதுக்கு ஒவ்வொரு கவனமும் செயல்படுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் 108 ஆண்டு தொழிலாளர்கள் பொதுமக்கள் நல்லுறவு கமிட்டிய தெரு தெருவா கிராம கிராமமா நடத்தி பிரச்சனை எனக்கு இவ்வளவு இருக்கு, இதை தாண்டி நான் உங்ககிட்ட வர, சேவை ஒன்னது, பணம் ஒன்னது, எவனோ ஒருத்தன் திருடிட்டு போறான், எனக்கு சம்பளம் வரலங்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல, உனக்கு சேவை நடக்கலங்கிறதும் பிரச்சனை. வா தெருவுக்குன்னு பொதுமக்கள் அழைச்சிட்டு இருக்கோம், பொதுமக்களை அணிதிரட்டிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில பொதுமக்களையும் 108 ஆம்பளை தொழிலாளர்கள் மட்டுமில்ல ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் அணிதிரட்டி ஜனவரி 8, 2013 எப்படி 108 ஆம்பளை தொழிலாளர் சங்கத்தை தமிழகம் முழுக்க அடையாளப்படுத்திச்சோ அதே குணத்தோடு எனக்கு முன்னாடி பேசின விழுப்புரம் தோழர் சொன்னாரு, 2000 அந்த ரஷ்ய புரட்சியில நவம்பர் மாசம் 17வது வருஷம் 7ஆம் தேதி அது எனக்கு நினைவுபடுத்தும்னு சொன்னார் இல்லையா, 2007 17வது வருஷம் நவம்பர் மாசம் அரைக்கு ஒரு விடுக்கிறோம், ஜனவரி 8 மீண்டும் வேலை நிறுத்தம். அந்த வேலை நிறுத்தம் எங்களோட சம்பள உயர்வுக்கும் சீரல் பலத்துக்கும் இந்த மாதிரி அடிப்படை அடி அப்பட்டமான அடிமைத்தனத்துக்கான மட்டும் இருக்காது, ஒட்டுமொத்த தமிழக தொழிலாளிக்கான பிரிவுகளுக்கான அரைக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். அதை தோற்று நாங்கள் போகிறோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி உலகத்தின் புரட்சி வெள்ளத்தும் தொழிலாளர் புரட்சி என்று கூறி திருமணிகளை நன்றி கூறுகிறேன்.
உங்களுடைய போராட்டம் ஆரம்பிக்க தருணத்தில் இருந்த போது திரைப்பட இயக்குனர் கௌதமன் அவர்கள் நம்மளை